காது சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும், காதுல இறைச்சல் இருக்கு, காது சரியா கேட்கல, காதுல அழுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் மொத்தமா சொல்றேங்க. காதை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த பட்ஸ் விற்கிறாங்க இல்லைங்களா கடையில. இங்க பாருங்க, கடையில போய் 10 ரூபாய்க்கு இவ்வளவு தருவாங்க பட்ஸ், அதை வாங்காதீங்க, அதெல்லாம் கெட்ட பஞ்சு. கொஞ்சம் 10 ரூபா சேர்த்து போனாலும் பரவாயில்ல, காஸ்ட்லியான பட்ஸ் வாங்குங்க. வாங்கி வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சுட்டு வந்தோடனே மெதுவாக ரொம்ப அழுத்தி உள்ளே விட்டு ஓட்டை போட்டக்கூடாது, சும்மா லைட்டாக அதை திருகி எடுத்தோம்னா கொஞ்சம் அழுக்கு வருமா இல்லையா, காது சுத்தமாக இருக்கட்டும். இந்த பைக்கில் நிறைய பேர் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தாங்க நிறைய அடைக்கும். பைக்கில் வேகமாக போகும்போது காற்று காதில் படுதா, அதில் இருக்கிற மண்ணெல்லாம் உள்ளே ஒட்டிக்குமா. இந்த பஸ்ஸில் ஓரமாக உட்காந்துட்டு போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் நிறைய அழுக்கு இருக்குங்க. அதை வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோம்னா காது சுத்தமாக இருக்கும். இது ஒரு டெக்னிக். இன்னொன்று, இம்னு சொன்னால் காது சரியாக போகுங்க. சின் முத்ரா, தொடைக்கு மேலே கை, முதுகு நேராக வச்சுக்கணும். இங்கே பாருங்க, மூச்சு காற்று நல்லா இழுத்துட்டு இம் இம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கவனம் காதில் இருந்து, காதில் அதிர்வு ஏற்பட்டு காதில் உள்ள எல்லா செல்களும் சுத்தமாகுது, புதுசாக மாறுதுன்னு நினச்சிக்கிட்டே இம் சொன்னால் காதில் எந்த வியாதி இருந்தாலும் குணமாகும், ஓட்டை இருந்தால் அடையும், காது கேட்கறது கம்மியாக இருந்தால் நல்லா கேட்க ஆரம்பிக்கும். காது சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இம் தான் மருந்து.